ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே நேராக போகலாம். ஸோ இவ்வளோ நல்லா மேக்கப் போட்டுட்டோம், ஸோ ஃபங்க்ஷன் போய் பார்ட்டியை அட்டன் பண்ணிட்டோம், என்ஜாய் பண்ணிட்டோம், எல்லாம் முடிஞ்சு ஆஞ்சு ஓஞ்சி போய் டயர்டாக வந்து உட்காந்துருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணாமலேயே தூங்கிடலாம் போய் அப்படின்னு யாரெல்லாம் நினைப்பீங்களோ அது எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் தூங்குவேன். ஸோ மேக்கப் போடுறது எவ்வளோ ஈஸியோ மேக்கப் ரிமூவ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டங்க. ஏன்னா வந்து நம்ம ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருப்போம். ஸோ இதுக்கப்புறம் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு உடம்புல திம்பு இருக்காது. ஆனால் கண்டிப்பாக மேக்கப் ரிமூவ் பண்ணாமல் தூங்க செய்யவே கூடாது. ஏன்னா வந்து இவ்வளோ கெமிக்கல்ஸும் ஓவர் நைட் பெனிட்ரேட் ஆகிட்டுருக்கும் நம்ம ஸ்கின்னில், அது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. இவ்வளோ கெமிக்கல்ஸும் கெமிக்கலால் ஆனது, எதுவுமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கின்குள்ளே போகும்போது ஓவர் நைட்டில் இருந்து பயங்கரமாக ரியாக்ட் ஆகும், பிம்பிள் வர ஆரம்பிக்கும், ரொம்ப இச்சிங் வர ஆரம்பிக்கும். ஸோ ரெடிஷஸ், ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு நிறைய நிறைய சான்சஸ் இருக்குது. அதுவும் யார் யார் ஆக்னி ப்ரோன்ஸ் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கீங்களோ அவங்களுக்கு சொல்லவே வேணாம், அப்படியே பிம்பிள் வந்து படையெடுத்துக்கிட்டு வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் எப்போ மேக்கப் போட்டிங்கனாலும் ஒரு சூப்பரான ஒரு டபுள் கிளென்சிங் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து ஹிமாலயா கிளென்சிங் மில்க். ஸோ இது மாதிரியும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா என்கிட்ட காசெல்லாம் இதுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது இருக்குது. கோகனட் ஆயில், நான் வந்து நார்மல் பேராஷூட் கோகனட் ஆயில் தான் எடுத்துருக்கேன். ஸோ இதை வச்சுமே நம்ம கிளென்ஸ் பண்ணலாம். நான் ரெண்டுத்தையும் வச்சு எப்படி கிளென்ஸ் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஸோ வாங்க, இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் கார்னியர் மிசலர் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து அது சூட்டே ஆகாதுங்கிறனால நான் யூஸ் பண்ணலை. அதுவும் இல்லாமல் மேக்கப் ரிமூவிங் வைப்ஸ் கூட வருது, அந்த வைப்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு நிறைய விஷயம் வந்து செட் ஆகாது, எனக்கு அதை மாதிரி தான். எது போட்டாலும் வந்து ரொம்ப ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆக்னி ப்ரோன் சொல்கிறத விட என்னோடது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின். மிசலர் வாட்டர், அதுவும் இல்லாமல் வெட் வைப்ஸ், இது எல்லாமே வந்து சிவியர் டேமேஜ் ஆச்சு, அதனால் ஆக்னி வந்து அதிகமாகவும் ஆச்சு. ஸோ அதனால தான் வந்து நான் கோகனட் ஆயிலே பெஸ்ட்டுங்கிறனால அதை மட்டுமே யூஸ் பண்ணுறேன். நம்ம எப்பேறப்பட்ட மேட் லிப்ஸ்டிக் போட்டிங்கனாலும் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணி எடுக்கும்போது சூப்பராக வைப் ஆகிட்டு வந்துடுது. ஸோ இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேஸ் வந்து இப்போ நல்லா சூப்பராகவே நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், இவ்வளோ பிம்பிள், இவ்வளோ ஸ்கார்ஸ் இருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து எனக்கு சிக்கன் குனியா வந்ததுனால வந்தது. அதுக்காக நான் நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது எனக்கு சுத்தமாகவே ஒத்துக்கல, அதனால் வந்த பிம்பிள்ஸ் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் மறைச்சி நான் எவ்வளோ அழகாக மேக்கப் எப்போ போட்டிருந்தேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதையெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுங்கிறதையும் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ண ஃபேஸில் இதுக்கப்புறம் நான் என்ன ஸ்கின் கேர் பண்ண போகிறேங்கிறது பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ண உடனேவே நம்மளோட 50% நம்ம ஃபேஸில் வந்து ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து டோனர் யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து மாமா எர்த்தோட டோனர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து வாட்டர் மாதிரி தான் இருக்கும். டோனர் வந்து நெசசரியான்னு கேட்பீங்க. டோனர் யூஸ் பண்ணுறதுனால ஓப்பன் போர்ஸ் வந்து டைட்டன் ஆகுது, அதுவும் இல்லாமல் நம்மளோட பிஹெச் வேல்யூ வந்து அது பேலன்ஸ் பண்ணுது, நம்மளோட ஃபேஸோட பிஹெச் லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணுது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு நாள் முழுக்க ஹைட்ரேஷனாக இருக்க ஹெல்ப் பண்ணுது, அதனால தான் வந்து டோனர் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த சிட்டாஃபிலோட மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நான் வந்து இப்போ குஜராத்தில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து வின்டர் சீசன், ஸோ அதனால் மாய்ஸ்சர் இல்லாமல் என்னோட நாள் ஓடாது. மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அந்த கேப்பில் நம்ம வந்து லிப் பாம் அப்ளை பண்ணிக்கலாம். இத்தனைலாம் பண்ணணுமா, இத்தனை ப்ராடக்ட்ஸ்க்கு நான் காசு செலவு பண்ணணுமா, ஸோ அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. யாராருக்கெல்லாம் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து இஷ்யூஸ் இருக்கோ அவங்க எல்லாம் வந்து ஒரு 2-4 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாவே போதுமானது. மேக்ஸிமம் நம்ம வாங்குகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து 4-5 மந்த்ஸ் சாலிடாக வரும். ஃபேஸ் வாஷாக இருக்கட்டும், மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், டோனராக இருக்கட்டும், குறைஞ்சது ஒரு 5 மாதம் வரும். எனக்கு அப்படி தான் வருது. இதுக்கப்புறம் வந்து நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எதை ஸ்கிப் பண்ணுறோமோ இல்லையோ, சன்ஸ்கிரீனை வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது, இல்லைனா வந்து நம்ம மூஞ்சி நல்லாவே வீணாயிடும். ஸோ நான் இது வந்து 3 finger மெத்தட் தான், பட் ஆனால் இங்கே பம்ப் பண்ணியிருக்கேன். இப்படி நல்லா ரப் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். சில சன்ஸ்கிரீன் வந்து ஒயிட் காஸ்ட் வரும், பட் நான் போடுற சன்ஸ்கிரீன் வந்து வராது. இது டெர்மாகோலேருந்து வாங்கினது. ஸோ இதில் ஒயிட் காஸ்ட்டுங்கிறது ஒன்று வரவே வராது. ஸோ இவ்வளோ தான் என்னோட மார்னிங் ரொட்டீன். ஸோ 2 நிமிஷம் விட்டிங்கன்னா அது நல்லாவே செட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கையில் இருக்கிற மிச்ச ஒரு சன்ஸ்கிரீனாக இருக்கட்டும், மாய்ஸ்சரைசராக இருக்கட்டும், ஃபுல்லாக இப்படி அப்ளை பண்ணி விட்டுருங்க. நம்ம ஸ்கின்னுமே வந்து க்ளோவாக இருக்கும். எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன் இல்லை, ஒன்லி ஆக்னிஸ் அண்ட் ஆக்னி மார்க்ஸ் தான். ஸோ இதுக்கு வந்து நான் நியாசினமைட் சிரம் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த டெர்மாகோலேருந்து நியாசினமைட் சிரம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் டபுள் கிளென்சிங் எப்படி பண்ணேன்னு பார்த்தீங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.